இத்தனை அரியர் வச்சுக்கிட்டு நீ எல்லாம் எதுக்கு காலேஜுக்கு வர? பூமிக்கு பாரமா நீ எதுக்கடா இருக்கிற? கேவலமா நடந்துக்குவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் வாழ்க்கையில இனிமே என் மூஞ்சிலே முழிச்சிடாத. நீ இருக்கிறது யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. எங்கேயாவது போய் செத்து தொலை. யாரப்பா நீ? ஏன்பா இந்த வயசில் எப்படி? என்னை விடுங்க சார், நான் சாகணும். இருப்பா, முதல்ல உட்காரப்பா, உட்கார். உன்னோட துன்பத்தை மற்றவங்கக்கிட்ட பங்கு போட்டினாலே பாதி குறையும்ப்பா. எங்கிட்ட சொல்லு, உன் துன்பம் குறையும். என் பேர் வெற்றி சார். ஆனால் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் வெற்றியே சந்தித்ததில்லை. செத்துட்டா மட்டும் வெற்றி கிடைச்சிருமாப்பா. எல்லா ஜீவனையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இயற்கை பிறப்பிச்சிரு. யாரும் யாரையும் கேட்டுக்கிட்டு பிறக்கிறதும் இல்லை, சொல்லிக்கிட்டு சாகிறதும் இல்லை. மனுஷனை தவிர வேற எந்த ஜீவனும் தற்கொலை முடிவுக்கு போகிறதே இல்லை. அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பிள்ளையா இல்லை, காலேஜில் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக இல்லை, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல லவராக கூட இல்லை. இதில் எதுக்குமே நான் தகுதியில் நான் ஆகிட்டேன் சார். அதனால் நான் இருந்து யாருக்கு என்னலாம்? என் பேர் செல்வம். பேரில் தான் செல்வம். நானும் உன் வயசில் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தவன் தான். உன்ன மாதிரி உன் வயசில் நான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருந்தேன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி என்னால் ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபராக ஆகியிருக்க முடியாது. கடைசியாக ஒன்று சொல்கிறேன்ப்பா, நான் சொல்கிறத கேட்டின்னா நிச்சயமாக உன் முடிவு மாறும். நான் அப்பான்னு எழுத ஆரம்பிச்சப்பவே கடன் தொல்லையில் இருந்த என்னோட அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போனார். என்னோட அம்மா பத்து பாத்திரம் தேய்ச்சி தான் என்னை படிக்க வச்சாங்க. அம்மாவோட சுமைகள் குறையணும்னு நானும் படிக்கிற காலத்திலேயே ஹோட்டலில் வேலை செஞ்சேன். ஒரு நாள் கேமரா
நல்லா கொடுங்க கொஞ்சம் பாத்துக்கறேன். ஏ இங்க வா, உனக்கெல்லாம் கேமரா இருக்குது. எனக்கு என்னோட அம்மாவையும் இந்த உலகத்தையும் அழகழகா படம் பண்ணணும்னு ஆசை. கேமராவை தொட்டு பார்க்கவே தகுதி இல்லாதவனா பார்த்த இந்த உலகத்துல நானே பேப்பர்ல கேமராவை வரைஞ்சேன், பேப்பர்ல கேமராவை செஞ்சேன். என்னோட கனவெல்லாம் ஒரு நாள் நல்ல கேமராமேன் ஆகணுங்கிறதான். கனவுகள் தொடர்ந்த நிலையில் பள்ளி படிப்பு முடிஞ்சு கல்லூரியில் சேர்ந்தேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஃபஸ்ட் டே காலேஜ் வரப்போ பல கனவுகளோடையும் லட்சியத்தோடையும் வருவாங்க. ஆனால் அந்த கனவு லட்சியமும் நிறைவேறுமா அப்படின்ற கேள்வி ஒவ்வொருத்தரோட மனசுலையும் இருக்கும். அதே கேள்வியோடு தான் நானும் ஃபஸ்ட் டே காலேஜுக்குள்ளே வந்தேன். சிவா ஃபோட்டோகிராஃபி, ஆகாஷ் ஃபோட்டோகிராஃபி, பிரவீன் ஃபோட்டோகிராஃபி. ஓ, இதெல்லாம் நம்ம சீனியர்ஸ் எடுத்த ஃபோட்டோ வாட்டுக்கு. நம்மளும் இந்த மாதிரி ஒரு நாள் செல்வம் ஃபோட்டோகிராஃபின்னு போட்டு இந்த சிவத்தில் மாட்டணும். ஹலோ ஜி, ஃபஸ்ட் இயரா? ம், உள்ள வாங்க. ஹலோ. ஹாய், என் பேர் மணி, உங்கள் பேர்? என் பேர் செல்வம். எங்கேருந்து வரீங்க? நான் பல்லா வரோம், நீங்கள்? நான் ட்ரிப்ளிகேன். ட்ரிப்ளிகேனா? சரி, உங்கள் எய்ம் என்ன? ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நீங்கள்? இதான் உங்கள் எய்மா? சீச்சி, எங்கள் ஏரியா பொண்ணு மாதிரி இருந்துச்சு, அதான் பார்த்தேன். நமக்கு எப்போவுமே ட்ரம்ஸ் தான். அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா பிஸ்னஸ் மேன், அம்மா வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப். உங்கள் அப்பா? அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க. நானும் அப்பா போய் ஹெல்ப் பண்ணுவேன். சாரி ப்ரோ. இல்லை பரவாயில்ல. என்ன ஃபோட்டோகிராஃபினா இது? ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி. எந்த இயர் நீ? ஃபஸ்ட் இயர். நான் இப்போ தான் சேர்ந்துருக்கேன். அப்படியா? சரி. ஃபோட்டோகிராஃபினா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா சொல்லித்தரீங்களாண்ணா? இதான் ஆட்டோ ஃபோக்கஸ். இந்த மாதிரி மூணு டைப்ஸ் இருக்கும், எந்த பாக்ஸ் கிளிக் பண்ணுறியோ அது ஃபோக்கஸ் ஆகும். செல்வம், இங்கே என்ன வேலை? சீனியர் இருக்க இடத்துல போ கிளாஸுக்கு. சார் கொஞ்ச நாள் தான் சார் ஃப்ரீயாக வருது. கிளாஸுக்கு போட செல்வம். வாமச்சான். ஏன் மச்சான் சோகமாக உட்காந்துருக்கேன்? இந்த ஃபோட்டோகிராஃபி பற்றி கேட்டுகிட்டு இருந்தேன். ஹெச்ஓடி சார் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வெளில போக சொல்லிட்டாரு. பரவாயில்ல, விடு மச்சான். கேமரா வாங்கணும்னு ஆசை, வசதி இல்லை. மச்சான் என் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு கேமரா இருக்குது, நீ வேணா ரெண்டு நாள் வச்சுருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூட. நிஜமாவடா சொல்கிறேன்? ஆமாம் மச்சான். மச்சான் எடுத்துகிட்டு வந்து கொடுறா. தேங்க்ஸ்ரா, ரொம்ப தேங்க்ஸ். விடுறா மச்சான். செல்வம், டேய் ஹாய்டா. இப்போ தான் வந்தியா? ஆமாடா இப்போ தான் வந்தேன். வாங்க உட்காரலாம். ஏன்னா மச்சான் அது காலேஜ் வரல? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தேன், அதான் வரல. அம்மா கேமரா கேட்டிருந்தல்ல? இந்தா. நல்லா கொடுத்துறேன்டா. ம்,
எப்படி இருக்கு? சூப்பர்டா, தேங்க்ஸ்டா, ரொம்ப தேங்க்ஸ்டா. சார், சார் நீ தான் உள்ள இருந்து கூப்பிட்டியா? ஏன் வெளில வந்து கூப்பிட மாட்டியா? சாரி சார், நான் எடுத்த போட்டோ பாருங்க சார். சார் இதை பாருங்க சார். ஃபர்ஸ்ட் இயர் பையன் தானே நீ? முதல்ல உன் ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டியா? முதல்ல அதை போய் முடி, போ. தகுதிக்கு ஏற்றபடி ஆசைப்படுறா, போட்டோ எடுக்கணும். போட்டோ கடைசி வரைக்கும் உங்கள் ஃபோட்டோவை வரல மாட்டவே இல்லையா சார்? இல்லை, எல்லா செய்தித்தாள்லேயும் என்னோட படத்தை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் நீயும் எண்ணத்தை திட்டத்தை மாற்றிக்கோ. மே ஐ கம் இன் சார்? வா செல்வம். நான் எடுத்த போட்டோ சார், நம்ம டிபார்ட்மெண்ட் வாலில் மாட்டணும். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தானே நீ? உன்னோட டிராயிங் ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டியா? அதுக்குள்ளே என்ன அவசரம் உனக்கு? இவ்வளோ ஆசையா உனக்கு? யார் எடுத்த போட்டோப்பா அது? நான் எடுத்த போட்டோ சார். எந்த இயர் ஸ்டூடெண்ட் நீ? ஃபர்ஸ்ட் இயர் சார். அப்படியா? நல்லா இருக்கேப்பா, வா. வணக்கம் சார். முள்ளு செடியில் இருக்குன்னு ரோஜா பூவை பறிக்காம இருக்கமா? சிப்பிக்குள்ள இருக்குன்னு முத்தை எடுக்காம இருக்கமா? நாம தானே ஏனியாக இருக்கணும், உதாசீனப்படுத்தலாமா? இந்த மாதிரி நம்ம ஆசையை தடுக்க பல தடைகள் வரும்ப்பா. ஆனால் முயற்சியை மட்டும் விட்டுறாத. சரிங்க சார். இந்தியாவில் ஒரு நாளைக்கு 28 ஸ்டூடெண்ட்ஸ் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோ சொல்லுது. மாணவர்களோட கனவுகள் வெறும் கனவுகளாக மட்டுமே போயிடக்கூடாது. தற்கொலைன்றது உங்கள் வாழ்க்கையோட முடிவாக ஒருபோதும் அமையாது, அம்மா அப்பாவோட பேரிழப்பாக தான் அமையும். இயற்கையை நேசி, தாய் தந்தையரை நேசி, தற்கொலையை பற்றி ஒருபோதும் யோசிக்காதே.